மார்கழி தை மாதங்கிறது மிக அதிகமாக பூமி குடித்த நீரெல்லாம் பூமி வெளியேற்றுற காலம். அதனால தான் இந்த ஆவியை பார்க்குறோம் நம்ம, சரியா? அதுபோலவே பனிக்காலங்கள்லையும் நம்ம உடம்புலேருந்து மிகப்பெரிய அளவில் வெப்பம் சேர்ந்துக்குது. ஏன்னா உடம்புகளோட உள்ளுறுப்புகள்லாம் வெப்பத்தால் தான் நம்ம வந்து இயங்குகிறோம். சூடு அத்து போச்சுன்னா நம்ம செத்து போயிடுவோம். அதாவது சில்லிட்டு போயிட்டுனா உடம்புலேருந்து வெப்பம் முழுசாக வெளியேறிட்டுன்னு அர்த்தம். அது மாதிரியே பூமியும் மழைக்காலம் முடிஞ்ச உடனே மிக அதிகமான அளவில் நீரை உள்வாங்கினதுனால அடுத்து வரும் கோடை துவக்கம், அதை வந்து நம்ம மார்கழி தைன்னு சொல்கிறோம். முன்பணி காலம், ஐப்பசி கார்த்தி அடமழை, அது மாதிரி அந்த காலங்களில் பூமியிலேருந்து வெப்பம் வெளியேறுது. அது மாதிரியே அந்த நாளில் நம்ம உடம்புலேருந்து வாயை திறந்தால் கூட ஆவி வர்றதை பார்க்கலாம். பனிக்காலங்களில் தேவையற்ற வெப்பத்தை கடத்துறதன் மூலமாக நம்ம வந்து நோய்களெல்லாம் நீக்க முடியும். பூச்சி தொற்று, பூஞ்சால தொற்று எல்லாம் உடம்போட உள்ளுறுப்புகளெல்லாம் புதுப்பிக்கவும் முடியும். ஏன்னா மீண்டும் அது வந்து இயல்பு நிலைக்கு வரும், இயங்க துவங்கும், சரியா? இயல்பு நிலைக்கு வந்து இயங்க துவங்கும். இதனால் குளியலை வந்து அதிகாலை குளியல், ஒவ்வொரு நாளைய வெப்பமும் அன்றன்றைய பொழுதுகளில் வந்து நம்ம விடியற் காலையில் குளிக்கிறதன் மூலமாக கடத்த முடியும். வெப்பத்தை அதிகரித்து வெப்பத்தை கடத்துறதன் மூலமாக உடம்பில் இருக்கிற பூச்சி தொற்றுகளையும் பூஞ்சால தொற்றுகளையும் அழிக்க முடியும். உள்ளுறுப்பலை இயல்பு நிலைக்கு கொண்டு வந்து மீண்டும் இயங்க வைக்க முடியும். இயங்கவே இல்லைன்னு சொன்னால் அது பொருள் கெட்டுடும் இல்லையா? ஒரு காராக இருந்தால் கூட ரொம்ப நாளைக்கு ஓட்டாமலே போட்டு வச்சுருந்தா இயல்பாகவே கெட்டு போயிடும். ஏன்னா இயற்கைங்கிறது எப்படி உருவாக்குகிறதோ அப்படியே இயங்காத அல்லது இயக்கத்தன்மை அற்ற பொருள்களை அழிக்கிறதுக்கும் காரணமாகுது, சரியா? இயக்கத்தை இழக்கும்போது அந்த பொருள் இயற்கையோடு கலந்துடுது. இயற்கை என்பது உருவாகிறதோடு இல்லாமல் அழியறதுமா இருக்குது, சரியா? அதை புரிஞ்சுக்கணும். தேவையை அது இயக்கத்துக்கு ஆட்படுத்துது, தன்னுடைய இயக்கத்துக்கு ஆட்படுத்தணும் அல்லது சுதந்திர இயக்கமாக இருக்கணும். ஒன்று பூமியோட பூமியாக நம்ம மாறிடணும், மண்ணோட மண்ணாக கலந்துடணும், அல்லது மண்ணுக்கு மேலே வெளியில் வந்து பிறப்பெடுத்து நம்ம இயங்குகிறோம் இல்லையா? அந்த மாதிரி நம்மளுடைய சுதந்திர இயக்கத்துக்கு நம்ம தயாராக இருக்கணும், நம்மளை வந்து தயார்படுத்திக்கணும். அப்படி இல்லைன்னா நம்ம இயங்கவே இல்லைன்னு சொன்னால் என்ன அர்த்தம்? செத்து போயிட்டோன்னு அர்த்தம். அப்போ நம்ம இயற்கையின் இயக்கத்தோடு கலந்துருவோம். இயற்கையிலேருந்து மாறுபட்டு நம்ம வந்து இயங்கணும்னு சொன்னால் நமக்குன்னு உள்ள தனிப்பட்ட இயக்கத்தை பாதுகாக்கணும். அதுக்கு உடம்போட இயக்கத்தை பாதுகாக்கிறது முக்கியம். உடம்பை எப்படி இயங்க வைக்கிறது அப்படிங்கிறது தான் நம்ம முன்னோர்கள்லாம் ஆராய்ச்சி பண்ணாங்க. உடம்பார் அழியின் உயிரார் அழிவர் அப்படிங்கிற கருத்தெல்லாம் அதுலேருந்து தான் வந்தது, சரியா? அதனால் விடியற் காலை குளியல் என்பது உடலினுடைய உள்ளுறுப்புகளில் உள்ள காற்று, வெப்பம், நீர் இவற்றை சமநிலைப்படுத்துவதற்கும் இவற்றை இயக்குவதற்கும் மிக முக்கியமான காரணியாக இருக்கிறது, சரியா? இதை புரிஞ்சிக்கலாம். தொடர்ந்து மற்ற பதிவுகளில் இருக்குது. இன்னும் உணவு எப்படி காரணமாக இருக்குது, மற்றது தூக்கம் எப்படி காரணமாக இருக்குது, இதையெல்லாமும் நம்ம பார்ப்போம். வயிறு வெற்றிடமாக இருக்கும்போது எழுப்புறதுனால வெற்றிடத்துலேருந்து பாதுகாப்பாக வெப்பம் வெளியேறுது, சரியா? இதை புரிஞ்சுக்கணும். வெற்றிடத்துலேருந்து பாதுகாப்பான முறையில் தேவையற்ற வெப்பம் வெளியேறதுனால அந்த வெப்பத்தால் எவ்விதத்திலும் பாதிப்புகள் வருவதில்லை. அதனால தான் கூழானாலும் குளித்துக்குடி அப்படின்னு நம்ம முன்னோர்கள் சொல்லியிருந்தாங்க, சரியா? நன்றி.